ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். நம்ம சேனல் பேரு மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து. நான் வந்து உங்க மிமிக்ரி சுந்தரேஷ். ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த காத்து கருப்பு இருக்காருல்ல, காத்து கருப்பு அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சாங்க. காலையிலே ஒரு வீடியோ அனுப்புறாங்க, பார்த்ததும் இப்படிதான் நானும் ஷாக் ஆயிட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு அந்த வீடியோவை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க, நம்பி பண்ணுங்கப்பா, நல்லா இருக்கும். லைக் பண்ணுறீங்களா? அப்போதான் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்குதுன்னு எனக்கு தெரியும். பண்ணிட்டீங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஏக்கா திவ்யாக்கா, நீங்கள் எங்கே இங்கே வந்து நிற்கிறீங்க? உங்கள் எக்ஸ் லவர் தானே காத்து கருப்பு கலை? அவனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு நீங்கள் சோகத்தில் சரக்கு போட்டு அழுதுட்டுருப்பீங்க நினச்சேன். சாரி, சும்மா அழுதுட்டுருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து தாம்பழத்தை தூக்கிக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. கல்யாண பொண்ணை பார்த்தா ஏதோ சினிமா நடிகை மாதிரிலாம் இருக்குது. காத்து கருப்பு உண்மைதானா இல்ல நடிப்பா? எவ்வளவு தூரம் நடந்துகிட்டே இருப்பீங்க? சட்டு புண்ணு கல்யாணத்தை பண்ணுங்கப்பா, நடந்துகிட்டே இருக்கீங்களே. அதானே அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு தாலி கட்டலான்னு பாக்குறீங்க? காத்து கருப்பு அக்கா, அவன் சண்டையை பிடிச்சி சண்டை போடுறா ரோட்ல. அடுத்த மாசம் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பானா? ஏமா என்னமா இது, மாசம் மாசம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானா? யாருமா இவன்? எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்கு. அண்ணே, இப்ப நீங்க எதுக்கு காத்து கருப்பு காதுல இருந்து உமா கொடுத்துட்டு போறீங்க? திவ்யாக்கா மொய் பண்ணலாம் எடுத்துட்டு வரல, யாராவது கொடுத்துட்டாங்கன்னா எடுத்துட்டு போயிருவாங்க, அதுக்குதான் வந்திருக்காங்க. எனக்கா பண்ணுங்க. எக்ஸ்லவர் கூட கடைசியா ஒரு ஆட்டத்தை போட்டு காத்து கருப்பு ஆசையா கூப்பிடுறாங்கல்ல, ஒரு ஆட்டத்தை போட வேண்டியதானே? காத்து கருப்பு கலைய திவ்யாக்கா கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க, பட் காத்து கருப்பு கலை டான்ஸுக்கு வரல. அதனால கூட்டத்தில் ஒருவரை கூப்பிட்டு அக்கா ஆட்டத்தை போடுறாங்க பாருங்க. டண்டான்னு நானு காத்து கருப்பு அந்த பொண்ணை இப்படி சுத்துறத பார்த்தா நமக்கு தலை சுத்துத. காத்து கருப்பு WWE வேர்ல்ட் ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் நடக்குது. திவ்யாவா காத்து கருப்பு கலையா ரெண்டு பேத்துக்கும் ஒரு போட்டி. இதுல யாரு ஜெயிச்சு அந்த பெல்ட் வாங்கிட்டு போறாங்கன்னு பாக்கலாம். ஏக்கா அடிங்கக்கா. அட கடவுளே, கல்யாணத்தில் எவனாவது குடிகாரம் வந்து சண்டை போடுவான்னு பார்த்தா கல்யாண மாப்பிள்ளையே தன்னோட எக்ஸ் லவரை முடிய பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் எங்கிட்டு போய் சொல்ல, பாலிமர் நியூஸ்லேயே வந்துடும். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்து கொண்டு ஒரு எக்ஸு காதலியே தலைமுடியை பிடித்து முடியை கையோடு கொண்டு போன காத்து கருப்புன்னு நியூஸ் வந்துற போது காத்து கருப்பு ஜாக்கிரதை. தாலி கட்டுற சீன் வந்துருச்சு, சூப்பர். தாலி கட்டுறாரா இல்லையான்னு பார்த்துருவோமா. ஒரு தாலியை எடுத்து கொடுத்து அவங்க கட்டி, அதுவும் அவங்க முகத்துல சிரிப்பை பாருங்க. திவ்யாக்காவுக்கு ஒரு சோகமே இல்ல. முன்னாடி எல்லாம் எவ்வளவோ காதலிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும். ஆனா இப்ப பாருங்க, சோகம் இல்லாம நீங்க உனக்கு பிடிச்ச பொண்ணு இவளா, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி தாலியை எடுத்து கொடுத்து ராடாரா ஏக்கா, பெரிய ஆளுக்கா நீங்க. இந்த தோடு எங்கே போடுறது? ஆ, ஸ்டேட் பேங்கில் தூக்கி போடு. ஏண்டா காத்து கருப்பு, கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல்ல, இன்னுமா இந்த வாழைப்பழ காமெடி பண்ணிகிட்டு இருப்பேன். இவர் அப்பவுமே காதில் வந்து உமா கொடுத்தாரு, இப்போ கெட்டி இப்படி கெட்டி கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. பாசமலையை பொழியிறாரு அண்ணன். ஏன் காத்து கருப்பு நல்லா கெட்டி பிடிச்சி கையெல்லாம் உடச்சி விட்றதுக்கா? கல்யாணம் புது மாப்பிள்ளைக்கா, கொஞ்சம் விடுங்கக்கா. கஷ்டப்பட்டு நீங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சீங்கன்னா அப்ப கல்யாணம் பண்ண அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு உங்க கூட சுத்திட்டு இருப்பாரா இவரு? ஏக்கா
கல்யாணம் முடிச்சது எதுக்கு? ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றது தானே, அது உங்க கூட எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பான். என்னக்கா நீங்க இல்ல உங்க மூஞ்சிக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிக்கலாம் வாசிக்கிறார் கருவாப்பையிலுக்கு இப்படி ஒரு பொண்ணானு. ஆ காத்துக்கிருப்பு கருவாப்பைய, நீங்க நல்லா செவசவன் சவப்பு. ஏக்கா கலரை பத்தி பண்ணு பேசாதீங்கக்கா. நீங்க சாப்பாடு ரெடி ஆச்சா? ரெடி ஆச்சு, சாப்பிடலாம். சரி சாப்பாடு இருக்கு, எப்படி இருக்கு? ஒன்னு மாதிரியே நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். காத்துக்கருப்பின் திருமணம் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த பாட்டு இவங்க போடுவாங்க, நம்மளும் பாட்டு பாட்டாக போட்டு விட்ருவோம். இந்த வீடியோவுக்கு லைக்கு ஷேர்லாம் பண்ணி விட்டிங்கன்னா தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகேவா? என்கிறார் மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து.